கையினில் சூலமும் வாழும் ஏந்தி சக்தி எழுந்தேட்டாள். இப்படி 9 நாட்கள் மனதார பக்தி பண்ணி துர்கையும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் இந்த ஸ்ரீ ஜெகன்மாதாவே காலரூபிணியாக திகழும் அம்பிகை. அவளுக்கு விஜயா அப்படிங்கிற பேரும் உண்டு. புரட்டாசி மாதம் சுக்லபட்ச தசமி தான் விஜயதசமி. 3 சக்திகளும் தீய சக்தியை அழித்து வெற்றி கொண்டு அனைவருக்கும் நன்னாளை அள்ளித்தந்து நல்ல எண்ணங்களையே நல்ல சகலவிதமான சௌபாகியத்தையுமே அள்ளித்தந்து அருள்பாலிக்கக்கூடிய சுப நாள். இன்றைக்கு தொடங்கக்கூடிய எல்லா காரியமும் சகல சித்தி பெறும். நவராத்திரியில் எல்லா நாட்கள்லையும் எந்த கோலம் போட்டாலும் அதற்கு மேலேயோ பக்கத்திலேயோ குறிப்பிட்ட கோலங்கள் சேர்த்து கொண்டே போட்டால் இல்லம் செழிக்கும், வளம் பெருகும், தெய்வருள் சித்திக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஹிமகிரி தனயேகேமலதே ஹிமகிரி தனயேகேமலதே. ராஜஸ்தானில் விஜயதசமி விழாவை அஹேரியா அப்படிங்கிற பெயரில் கொண்டாடுகிறார்கள். அன்றைய தினம் ஆயுதம் மற்றும் வன்னி மரத்தை பூஜிக்கும் அவர்கள் எதிரிகள் மீது வேட்டையாடுதல் போன்ற நிகழ்ச்சிகளையும் நடத்தி மகிழ்வார்கள். மராட்டியர்கள் இந்த ஆயுத பூஜையை சிலாங்கன் அப்படிங்கிற பெயரில் கொண்டாடுகிறார்கள். பல்வேறு போட்டிகளும் விளையாடல்களும் இந்த நாட்டில் இந்த நன்னாளில் நடத்தப்படும். குறிப்பாக குத்துச்சண்டை, யானை ஏற்றம் சிறப்பிடம் பெறும் இந்த விஜயதசமியில். விஜயநகர மன்னர்கள் நடத்திய தசரா பூஜை மற்றும் ஊர்வலம் பற்றி அப்போது அந்த நாட்டில் சுற்றுப்பயணம் செய்த போர்ச்சுகீசிய பயணி பேயிங்கிறவர் தன்னுடைய பயண குறிப்புலேயே ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். இது போல தசராவை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு பிரமிச்சு போய் துர்கையினுடைய விக்கிரகத்தினை சிலையினை ஊர்வலமாக எடுத்து வந்து நீர்நிலைகளில் கரைக்கிறது வழக்கம். இங்கே எப்படி நம்ம விநாயக சதுர்த்தி விசர்ஜனத்தை கொண்டாட்டமாக பண்ணுறோமோ அப்படி அங்கே துர்கா பூஜை அவ்வளவு பெருமை வாய்ந்தது. விஜயதசமி அன்று சிறு குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசங்கிற எழுத்து பயிற்சியை தொடங்கிறதுக்கு ஏற்ற நாள். அழகாக நெல்மணிகள் பரப்பி அதில் எழுத்து பயிற்சியும் இந்த நாளில் தொடங்குவார்கள். குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள்ங்கிறது நம்பிக்கை. சக்தியான வாக்கும் கூட சங்கீதம், நடனம் இதெல்லாம் கற்றுக்க விரும்பக்கூடியவர்கள் இந்த விஜயதசமி நன்னாளில் தங்களுடைய பயிற்சியை ஆரம்பிக்கிறது இன்றைக்கும் எப்போதும் வழக்கமாகி கொண்டிருக்கிறார்கள். எப்படி குரு பூர்ணிமா அன்னைக்கு வணங்குறோமோ அதே போல் விஜயதசமி அன்னைக்கு எங்கிருந்தாலும் குருவை வணக்கம் செலுத்தி குருவை பணிந்து அவருடைய திருவருளை நாடுறது வழக்கம். சில கோவில்களில் வன்னி மரத்தோடு கூடிய வாழையை கட்டி விஜயதசமி அன்னைக்கு பூஜை பண்ணுவார்கள். இது ஏன்னா பாண்டவர்கள் அஜ்ஞானவாசத்தின் போது தங்களுடைய ஆயுதங்களை ஒரு வன்னிமர பொந்தில் மறைத்து வைத்திருந்து இந்த விஜயதசமி நாள் அன்னைக்கு தான் அதை எடுத்தார்கள், வெற்றியும் கண்டார்கள். அதனால இன்றைக்கும் அந்த வன்னி மரத்தை சுற்றி அந்த வாழையை கட்டி பூஜைங்கிறது தொடர்ந்து நடக்கிறது. நவராத்திரி விழாவில் கொலுவில் வைக்கப்பட்ட பொம்மைகளில் 1-2 படுக்க வச்சு அதுக்கப்புறம் கொலுவை நீக்க வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அதாவது விஜயதசமி அன்று ராத்திரி பாலை நைவேத்தியம் பண்ணி அதை ஏதாவது ஒரு படியில் வைத்து விட வேண்டும். அதை தொடர்ந்து கொலு பொம்மைகளில் ஒரு சிலவற்றை மட்டும் படியிலேயே படுத்தபடி வச்சு மறுநாள் பொம்மைகளை எடுத்து பத்திரமாக வைக்கலாம்ங்கிறது ஐதீகம். பொம்மை கொலு 9 படி வைத்து 9 நாட்கள் பூஜை செய்தல் அப்படிங்கிறது நம்முடைய பண்டைய கால வழக்கம் இல்லையா? தேவர்களுடைய நடு இரவாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் காலதேவனுடைய கரங்கள்லிருந்து பக்தனை காக்கிறதுக்காக இந்த நவராத்திரி நமக்கு அற்புதமான பெருமையை கொடுக்கிறது. குருவருளும் திருவருளும் ஒருங்கே பொங்கி வரக்கூடியதான இந்த நவராத்திரியில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதினு 3 தேவியர்களையும் வணங்கி ஸ்வர்கா பவர்க சௌக்கியதாயினி சுரேஷ பாலினி சலபம் ஜனனி துர்கா தேவி துரித நீவாரிணி. ஆகம வேதம் 4 அருங்கலை பலவும் இங்கே வகையாய் தந்து எங்களுக்கு நீ அருள் நல்க வேணும்னு கொண்டாட ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம உரையாசிரியர் சாரதாராத்யா அப்படிங்கிற சரஸ்வதிக்கு ஒரு நாமமே இருக்கு. அஷ்டலக்ஷ்மிகள் போல அஷ்ட சரஸ்வதிகளும் உண்டு. வச்சினி, காமேஸ்வரி, மேதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி அப்படின்னு அஷ்ட சரஸ்வதிகள்
பாமர மக்களுடைய வழிபாடும் சேர்ந்து கொண்டாட்டமாக இருக்குது. இது எல்லாருமே சரஸ்வதியினுடைய அம்சம். ஒவ்வொருவராக ஒரு குருநாதர் எல்லாருக்கும் வேணுமே அப்படி நமக்காக ஞானத்தை கொடுக்கக்கூடியவள் இந்த தாய். மகாபிரிவர் ரொம்ப அழகாக சொல்லுவார், எங்கேயோ இருக்கா சரஸ்வதி அப்படின்னு இல்லை, வாக்தேவியை பேச்சாயி பிடாரி அப்படின்னு எல்லாம் எளிய மக்கள் எல்லாருமே கொண்டாடும்படியான தாயாக தான். சிறு தெய்வங்கள் பெருதெய்வங்கள்ங்கிற பேதமே இல்லாமல் பெருதெய்வங்கள்னா சிறு தெய்வங்கள், சிறு தெய்வங்கள்னா பெருதெய்வங்கள், எங்கும் நிலைத்த தெய்வங்கள்னு. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகேனம். அந்த பெருமானை வேண்டி ஹயக்ரீவர் நமக்கு கல்வியிலையும் ஜெயத்தை கொடுக்க, காலரூபிணியான விஜயாவான அம்பிகை அதை எடுத்து கொடுத்து வெற்றி மேல் வெற்றி வர, அதுவும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையும் சகலவிதமான சௌபாகியமும் பெற்று சீர் பெற ஞானம் பெற ஒளி பெற எல்லா வளங்களும் ஒருங்கே பெற முப்பெரும் தேவியர்களையும் வணங்குவோம். அதே போல் நம்முடைய பாரம்பரியத்தில் எல்லாத்தினுடைய தெய்வமே பெண்தான் அப்படிங்கிறது போல் எங்கு பெண்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ அங்கே 33 கோடி தேவர்களும் மகிழ்கிறார்கள்னு. எத்திர நாரியந்து பூஜ்யந்தே தத்திர ரமந்தே தேவதாக. எங்க அதனால் பெண்களுக்கு பெருமை தரக்கூடிய ஒரே இடம் நம்ம பாரத பூமியெலாம். ஆரம்பத்திலிருந்தே கார்கி மைத்ரேயி போன்ற பெண்களெல்லாம் வலம் வந்த தேசம் இது. அதே போல் அந்த பக்கம் ஜான்சி ராணினா இங்கே வேலு நாச்சியார். இப்படி வீரத்துக்கும் சரி ஞானத்துக்கும் சரி இங்கே பெண்களுக்கு பஞ்சமே இல்லை. கம்பீரமாய் பெண்களே பெண்களை வணங்கக்கூடியதான இந்த நவராத்திரி விஜயதசமியில் அமோகமாக நம்முடைய வாழ்க்கை மலர அந்த இறைவனையே வேண்டி அவள் அருளாலே அவள் தாள் வணங்குவோம். நவவிதமான ராத்திரி சுப ராத்திரி நவ ராத்திரி.